ஹலோ மச்சான். சொல்லு மச்சான். ஒண்ணும் இல்ல. சரி மச்சான், சரி மச்சான். ஏய் உன்னை சொல்லணும் அவங்கிட்ட. இப்ப எதுல என்கிட்ட 80 சொல்ல மாதிரி என்ன பேசுற? இல்ல மச்சான், எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக தான். அப்படிதான் சந்தோஷம் உனக்கு? விஷயமே தெரியாதா உனக்கு? என்ன விஷயம்? 12th ஆல் பாஸ் போட்டாங்க, கவர்மெண்ட் பாஸ் போட்டாங்க, ஜாலி தான் நம்மளுக்கு. ஆமா மச்சான், நியூஸ்ல பார்த்தேன். காலேஜ் சேர்ற வரைக்கும் போறோம், சுத்துறோம், ஃபன் பண்றோம். ஆமா மச்சான், படிக்கவே தேவையில்ல, ஃபன் பண்றோம். சரி மச்சான், ஃப்ரீயா இருக்கியா? ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடும். ஸ்கூல் வரீங்களாண்டா? இல்ல நின்ன மேட்ச் பார்த்து வேற ஆல்மண்டே நான் அசிங்கப்படுத்தினா. ஆமா மச்சான், நானும் பாத்துருக்கேன். ஏய் யார பாத்து? ஏய் மச்சான், அடிவாத பாத்துல. ஏய் ஆமா மச்சான், அவனை போய் கலாய்ச்சி வந்துடும். சரி மச்சான், போலாம் மச்சான். நான் பாத்து தெரியுதானே யாருன்னு? தெரியலப்பா. எப்படி தெரியும்? அதான் ஆறு மணி கொட்டி கொட்டி அசிங்க பண்ணல. ஆமா, நீ தானே எப்பயும் மேக்ஸ் வெளியே ஒரு பொண்ணு பண்ணி சுத்திட்டு இருந்த. அதெல்லாம் வேலை கிடையாது. ஆனா இப்ப வந்து ஆல் பாஸ் ஆயிட்டான். இப்ப நான் என்ன பண்ண இருக்கு? நீ தானடா சொன்ன ஃபெயில் ஆ ஃபெயில் ஆவனே. ஆனா இப்ப நான் வந்து ஆல் பாஸ் ஆயிட்டல. நீயா பாஸ் பண்ண? கவர்மெண்ட் தான பாஸ்போர்ட் எடுத்து. டேய் கவர்மெண்ட் பாஸ்போர்ட்டானா யார் பாஸ்போர்ட்டா? நான் பாஸ் ஆயிட்டேன்ல. என்னப்பா மேக்ஸ் அறி இப்படி சொல்ற? அப்புறம் என்ன சொல்லுவேன்? அப்புறம் என்ன சொல்லுவேன்? சரி, நாங்க வர ஸ்கூல் லைஃப்லாம் முடிச்சிட்டோம், இனிமே ஜாலி தான், காலேஜ் போய் ஃபன் பண்ண போறோம். உனக்கு ஒண்ணு தெரியுமா தெரியாதாப்பா? என்னது? இப்பெல்லாம் சிடபிள்யூ எக்ஸாம் எழுதினாதான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண முடியும். அப்படியா? இந்த உருட்டுற கதையெல்லாம் வேலையிட்ட ஓட்டி போவா மச்சான், போலாம். சார் நட சார், சார் நான் கொடுங்க சார். என்னப்பா? நீங்க நிறைய கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு கொடுத்தேன் சார். நான் கொடுத்தலாம். ஐயோ ஐயோ, முடியல முடிய முடிய. ஏய் டாப்பர், எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா, நீங்களே எப்படி இருக்கீங்க? ஆல் பாஸ் வந்து சந்தோஷமாங்கடா. என்ன போடா, நானே டென்ஷன்ல இருக்கேன்டா. என்ன டென்ஷனா இருக்க? எக்ஸாம் வச்சிருந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பேன். எழுச்சிருப்போம். என்னது என்ன சொன்னீங்க? நல்லா பண்ணிருப்போம் சொல்ல மச்சான். அடுத்தது என்ன பிளானு? அடுத்து காலேஜ் தான், சந்தோஷமா இருக்க போறோம். காலேஜா? அதுக்குள்ள எப்படி காலேஜ்? சி எக்ஸாம் இருக்குல்ல. என்னது சி எக்ஸாம்? ஏய் ஒரு நிமிஷம் சார், இப்பெல்லாம் சிடபிள்யூ எக்ஸாம் எழுதினாதான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண முடியும். இப்ப என்ன பண்றது? கோச்சிங் கிளாஸ் சேரணும். எவ்வளவு ஃபீஸ்? ஒரு 2000. சரி ஓகே மச்சி, சரி காலேஜ்ல பாக்கலாம். கோச்சிங் கிளாஸ் பாருங்கடா. பாருங்க மச்சான், பாருங்க மச்சான். இதான் கோச்சிங் சென்டரடா, இதான் படிக்க போறமா? சூப்பரா இருக்குடா. டைம் ஆச்சு, சார் எப்படி வருவாரு? ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், குட் மார்னிங் சார். ஏஞ்சிருங்கப்பா. ஏஞ்சலாம் சொல்லுமா சார்? அட ஏஞ்சிருங்கப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். வேலங்கிடும். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாம் படிக்க ரெடியா இருக்கீங்களா சிடபிள்யூ எக்ஸாமுக்கு? சரி, நம்ம கிளாஸோட இதை சொல்லிடுறேன். என்னன்னா, போன வருஷத்துல 100 பசங்க வந்தாங்க. 100ல 99 பசங்களும் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆயிட்டாங்க சிடபிள்யூல. நம்மளும் நினைச்சா பண்ணலாம், ஏன்னா நம்ம இன்ஸ்டிடியூஷன் அப்படி ரொம்ப பிளஸ் பண்ணி பண்ணது, ரொம்ப பிளஸ் பண்ணி பண்ணது, புரியுதா? அது மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன். 99 பேர்ல ஒருத்தன் என்ன சார் ஆனான்னு கேட்பீங்க. சில மூஞ்சுகள்லாம் பார்த்தா கேட்குற மாதிரி தான் இருக்கு. என்னன்னா திமிரு, கொழுப்பு, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதான் கொழுப்பில் ஓடி போயிட்டான். சரியா? வெளியே
அடிச்சு வெளியா அப்புறம் டாபுரே அடுத்து என்ன இருங்க சார் கொஞ்சம் பார்த்து சொல்றேன் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் சார் இருங்க சார் உங்க ஆஃபீஸுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியும் எங்களுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்கு சார் இந்த மாதிரி மார்க்கு எந்த கவர்மெண்ட் காலேஜும் இல்லை சார் 51% எடுத்திருக்கான் என்ன சார் சொல்றீங்க சார் மார்க் வேணும் சார் நல்ல மார்க் நீங்கள் என்ன சார் மார்க் அதெல்லாம் ஏன் சார் உங்களுக்கு தேவையில்ல சார் அன்வான்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்பவே சொன்னவங்க படிச்சியாரா சார் சார் நிறுத்துங்க சார் இது இன்னும் மீன் மார்க்கெட் சார் உங்கள் சண்டே போய் தான் நட்ரோட்டில் வச்சுக்கோங்க சார் என்ன சார் வழி கவர்மெண்ட் காலேஜ் உங்கள் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் வேறு எதாவது ப்ரைவேட் காலேஜ் ட்ரை பண்ணுவோம் சார் சரிங்க சார் வாடா போகலாம் இவ்வளோ பெரிய காலேஜாக இருக்கு பேசுவாங்க படி உட்காரு ஃபீஸ் கட்ட சொன்னாங்க காசு எதுவும் வண்டிங்களா ஆ சிஎஸ்சியா ஆமாம் சார் சார் இப்போ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் டீச்சர் ஃபீஸ் ஸ்டூடெண்ட் ஃபீஸ் லஞ்ச் ஃபீஸ் லஞ்சா வீட்டில் சாப்பிட்டாங்க நாங்கள் சாப்பிட்ணும்ல அப்போ நாங்கள் எப்போ சாப்பிட்டோம் ஸ்டடிஸ் டேக்ஸ் ஸ்டடிஸ்க்கு எதுக்கு சார் டேக்ஸ் எங்கள் காலேஜில் எல்லாம் போடுவோம் சார் ஸ்டடிஸ் டேக்ஸோட மொத்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 6 lakhs வரும் ஃபீஸ் இப்போ எப்படி ஃபீஸ் வந்து ஒன் டைம் ஓடிபி தான் ஓடிபி அப்படின்னா என்ன ஒன் டைம் பேமெண்ட் இப்போ ஒன் டைம் பேமெண்ட் அதான் ஓடிபி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்போம் டிஸ்கவுண்ட் போக 599,500 வரும் இதான் நம்ம காலேஜா இங்கதான் 4 வருஷம் குப்பை கொட்ட போறது தெரியல பாப்போம்